இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு யோசிப்பீங்க. இது வரைக்கும் மாங்காய் வச்சு இப்படி செஞ்சிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்குங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க. வாங்க, இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 மாங்காய் வந்து கிளிமூக்கு மாங்காய், 1 வந்து குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாங்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் போர்ஷன் மட்டும் கீரல் போட போகிறோம். அதாவது நம்மளை அந்த தோல் வந்து கட் ஆகணும், அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி கீரல் போட்டுக்கோங்க. சுத்தீரும் வரணும் அந்த கீரல், பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ சுற்றி வந்து அந்த கீரல் கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்சிடணும். இதே மாதிரி எல்லா மாங்காயிலும் நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்த எல்லா மாங்காயிலையுமே கீரல் போட்டு வச்சுட்டேங்க. இதே மாதிரி கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நாம் இட்லி தட்டு வச்சுக்கலாம். நாம் கீரல் போட்ட இந்த மாங்காய் அதை இட்லி தட்டில் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி மாங்காய் எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்ச உடனே இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. மாங்காயை நான் 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. மாங்காயோட தோல் வந்து நிறம் மாறி இருக்கு. அடி அழுத்துனா லைட்டாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நம்ம வேக விடணும். சூடு ஆறட்டும், நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆறினோன்னா உங்களுக்கு காட்டுறேன். வேக வச்ச மாங்காய் எல்லாமே பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம கோடு போட்டு விட்டதுனால அப்படியே நல்லா பொளந்துட்டுருக்குது. இது எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தோல் அப்படியே நீக்கிட்டு எடுத்துக்கலாம். எதுக்காக நான் கீரல் போட்டு வேக வச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் அந்த கொட்டையும் கிழண்டு வந்துடும். இதை நாம் கை வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஸ்பூன் வச்சுட்டு தள்ளி விட்டுடுங்க. இதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதியும் நாம் சுரண்டி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் சுரண்டி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்காக தான் நம்ம கீரல் போட்டு வேக வச்சோம். கீரல் போட்டு நீங்கள் வேக வைக்கலைன்னா தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு நறுக்கி போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதே மாதிரி எல்லா மாங்காயில் இருக்கிற அந்த சதைப்பகுதியும் நம்ம அந்த பல்ப்பு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச மாங்காய் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சதைப்பகுதி எல்லாமே நான் எடுத்துட்டேங்க. ரொம்ப சுலபமாக இருந்தது நம்ம ஸ்பூனை வச்சு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், நம்ம வேக வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதை நாம் அரைச்சி எடுக்கணும். அரைக்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன், அதில் மாற்றி விட்டுக்கிறேன். அதிகமாக இருந்தால் 2 பேட்ச் 3 பேட்சாக போட்டு கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் எடுத்த மொத்த சதைப்பகுதியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இதை நம்ம நைஸாக அரைக்கணும், சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலைங்க. எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், நல்லா மாவு மாதிரி அரைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நாம் ரெடி பண்ண இந்த அரைச்ச அந்த பல்ப்பு அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பேன் சூடாகணும்னு அவசியம் இல்லை, உடனே சேர்த்துருங்க. மேங்கோ பல்ப்பை சேர்த்து விட்டுட்டு உடனே நம்ம சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாங்க. நான் கிட்டத்தட்ட 7 மாங்காய் அதாவது 1 கிலோ அளவுக்கு எடுத்திருந்தேன். அதனால் 250 ml கப்பில் 1 கப்பு ஒயிட் சுகர் எடுக்கிறேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட ஆரம்பிச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம கலக்கலாம். ஆனால் சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். சர்க்கரை கரைஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். ஒரு 2-3 நிமிஷமாவது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட வேண்டியிருக்கும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இலகி வந்தது. இப்போ பாருங்கள் இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரம் அது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மாங்காயை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. சாட் மசாலா இல்லைன்னா சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி அதுவும் இல்லைன்னா கொஞ்சம் பெருங்காய பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஃபுட் கலர் எதுவுமே போடலைங்க. நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே மாங்காயே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருந்துச்சு, அதனால் நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் இருக்கக்கூடிய கலரே நமக்கு போதும். இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வரட்டும், இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்னும் நல்லா திக்காயிட்டு வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே திக்காகணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியணும். இதுதான் இதோட பதம். பாருங்கள்,
கண்ணாடி மாதிரி தெரியும், அப்படியே ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு உழுது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு பரப்பி விடணும். நான் ரெண்டு பெரிய பிளேட் எடுத்துருக்கேங்க, நெய் தடவிருக்கேன், அரை அரை டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் தான் ஊற்றணுன்றது இல்லை, நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நாம் கரண்டியில் அள்ளிட்டு தேய்ச்சி விடணும். அப்படி இல்லைன்னா இந்த பேச்சுலாலேயே கொஞ்சம் அள்ளி போட்டு கூட நம்ம கரண்டியை வச்சு தேய்ச்சிக்கலாம். எவ்வளவு மெலிசாக நமக்கு தேய்க்க முடியுமோ அந்தளவு மெலிசான லேயராக தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி குழிக்கரண்டி பயன்படுத்திக்கிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே பொறுமையாக வச்சு பரப்பி விடுங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தட்டில் போட்டு போட்டு நம்ம பரப்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நான் இழுத்து விடுறேன். இதுவே மெலிசாயிடுச்சு. மொத்தமாக போட்டுறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு பரப்பும் பொழுது தான் நமக்கு மெலிசான லேயர் கிடைக்கும். ஏன்னா தடிமனாக இருக்கக்கூடாது. நம்ம தோசைலாம் இழுக்கிற மாதிரி அப்படியே கரண்டியை வச்சு இழுத்து விட்டுடலாம். இது மாதிரி செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். நான் ரெண்டு பிளேட்டில் மட்டும்தான் பரப்ப முடியும்னு நினச்சேங்க, ஆனால் மூணாவது பிளேட்டும் சேர்த்து பரப்புகிற மாதிரி வந்துருச்சு. அந்த அளவுக்கு நமக்கு நிறைய கிடச்சிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு நாள் காய வச்சாலே காஞ்சிரும். சப்போஸ் வெயில் இல்லை, நீங்கள் நிழலில் தான் உலர்த்துறீங்கன்னா ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நீங்கள் காய வச்சுக்கோங்க. நான் காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பிளேட்டில் பரப்பிட்டு நான் ரெண்டு நாள் காய விட்டுட்டேங்க. பாருங்கள் சூப்பராக காஞ்சிருக்கு, நீங்களே பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம கை வச்சு நம்ம அழுத்தினா கையில் ஒட்டக்கூடாது, அந்த பதத்துக்கு காயணும். வெயில் நல்லா சுருக்குன்னு இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிரும். இப்போ வெயில் குறைவாக இருக்கிறதுனால நான் ரெண்டு நாள் காய வச்சேன். மூணு பிளேட்லேயுமே இருக்குது. இதை நாம் கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுட்டு தான் எடுக்கணும். இந்த மாதிரி சுத்தீரம் சுரண்டி விட்டுக்கோங்க, கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். சுத்தீரும் கத்தி வச்சு நல்லா சுரண்டி விட்டதுக்கப்புறம் இப்படி தூக்கி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே லேயர் கழண்டு வருங்க. இப்போ நம்ம கையை வச்சு அப்படியே நம்ம தூக்கி எடுத்துடலாம். தட்டிலருந்து இழுத்த உடனே பாருங்கள் கழண்டு வருது. நான் உள்ளே கை வச்சிட்ருக்கிறேன், என்னுடைய கை நல்லா வெளியே தெரியுது. அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா மெலிசாக இருக்குது பாருங்கள். பொறுமையாக இழுத்து எடுத்தால் மொத்தமும் வெளியே வந்துடும். நல்லாவே கிழண்டு வந்திருக்கு. இதை நாம் சின்ன சின்ன துண்டுகளாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். நான் சிசரில் தாங்க கட் பண்ண போகிறேன். நமக்கு வேணும்னா ஸ்கொயர் பீசஸாக கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் பீசஸாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கத்தியில் வச்சுட்டு ஒரு கோடு போட்டுட்டாலே போகும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இப்படி கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. அது ஓரங்கிறதுனால நான் அந்த அளவுக்கு வெட்டிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாகவும் நம்ம வெட்டி ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் ரெண்டு டைப்பாகவும் செய்ய போகிறேன். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மூணு தட்டில் இருந்தோ லேயரை நான் பிரித்து எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு கட் பண்ணி ரோல் பண்ணிட்டேன். கட் பண்ண பீசஸ் எல்லாம் நான் துண்டு துண்டாக நறுக்கலை, அப்படியே ஒவ்வொரு பீஸையும் நீட் நீட்டாக வச்சு ரோல் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எத்தனை ரோல் உள்ளே சுற்றிட்டு இருக்குது. இது மாதிரி நம்ம ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. பீசஸும் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். உள்பகுதியை வந்து மடக்கி வச்சுட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேங்கோ பப்படுன்னு வாங்க, மேங்கோ ரோலுன்னு வாங்க, மேங்கோ பார் சொல்லுவாங்க, மேங்கோ கேண்டி, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குங்க. இதை நீங்கள் பார்க்கும்பொழுது பழைய நினைவுகள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நமக்கு மாங்காய் சீசன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்குங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் சாப்பிட்ணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த மேங்கோ பாரை எடுத்து சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும். இதில் அறுசுவையும் இருக்குதுங்க. மாங்காயில் பார்த்திங்கன்னா புளிப்பு உவர்ப்பு இதெல்லாமே இருக்குது. நம்ம காரம் உப்பு இனிப்பு இதெல்லாமே சேர்த்துருக்குறோம். இதை சாப்பிடும்பொழுது அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடுதுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு காட்டுறேன். எடுக்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் போல் இருக்குது. நான் உங்களுக்காக கொஞ்சமாக இதிலிருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சேர்த்த அந்த காரம் உப்பு
இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இதே அளவோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.